இருப்பவன் எல்லாம் அறிந்தவன். இன்னும் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஒரு குமாரனை பெற்றிருக்கிறான் என்று. அப்படியல்ல, அவன் இவர்கள் கூறுவதிலிருந்து மிக தூய்மையானவன். வானங்கள் பூமியில் உள்ளவை யாவும் அவனுக்கே உரியவை. இவை அனைத்தும் அவனுக்கே அடிபணிந்து வழிபடுகின்றன. அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் முன் மாதிரியின்றி இல்லாமையிலிருந்து தானே உண்டாக்கினான். அவன் ஒன்றை உண்டாக்க விதித்து அதனிடம் குன் ஆகுக என்று கூறினால் உடனே அது ஆகிவிடுகிறது. இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஏன் நம்மிடம் நேராக பேசவில்லை, மேலும் நமக்கு ஏன் அவன் அத்தாட்சி வரவில்லை என்று. அவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் இப்படியேதான் கூறினார்கள், இவர்களின் சொற்களைப் போலவே. இவர்களின் இதயங்கள் அவர்களுடைய இதயங்களைப் போன்றவையேதான். ஈமானில் உறுதியுடைய மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை அவர்கள் மனதில் பதியும்படி நாம் நிச்சயமாக தெளிவாய் விவரித்துள்ளோம். நபியே, நாம் உம்மை உண்மையுடன் நல்லடியாருக்கு நன்மாராயம் கூறுபவராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அனுப்பியுள்ளோம். நரகவாதிகளை பற்றி நீர் வினவப்படமாட்டீர். நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் வழியை நீர் பின்பற்றாத வரையிலும் உம்மை பற்றி திருப்தி அடைய மாட்டார்கள். ஆகவே அவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹுவின் வழி இஸ்லாம், அதுவே நேர்வழி என்று சொல்லும். அன்றி ஞானம் உம்மை வந்தடைந்த பின்னரும் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றுவீரே, ஆனால் அல்லாஹ்விடம் இருந்து உம்மை காப்பாற்றுபவனும் உமக்கு உதவி செய்பவனும் இல்லை. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு ஓதி ஒழிகிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள். அவர்கள்தாம் அதன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். யார் அதை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் பெரும் நஷ்டவாளிகளே. இஸ்ராயலின் மக்களே, நான் உங்களுக்கு அளித்த நன்கொடைகளை நினைவு கூறுங்கள். இன்னும் நிச்சயமாக நான் உங்களை உலக மக்கள் எல்லோரையும் விட மேம்பாடுடையோராகச் செய்தேன். என் தூதனுப்ப உங்களை தேர்ந்தெடுத்தேன். இன்னும் வரப்போகும் அந்நாளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அன்று ஓர் ஆத்மா சிறிதொரு ஆத்மாவுக்கு உதவி செய்ய இயலாது. அதனிடம் இருந்து அதன் பாவங்களுக்கு பரிகாரமாக எந்த நஷ்டஈடும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த சிபாரிசும் பயனளிக்காது. அவர்கள் எவர் மூலமாகவும் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். இன்னும் இதையும் எண்ணி பாருங்கள். இப்ராஹீமை அவருடைய இறைவன் சில கட்டளையிட்டு சோதித்தான். அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். நான் உம்மை உலக மக்களுக்கு இமாமாக தலைவராக ஆக்குகிறேன் என்று அவன் கூறினான். அதற்கு இப்ராஹீம், என் சந்ததியினரிலும் இமாம் ஆக்குவாயா எனக் கேட்டார். என் வாக்குறுதி உம் சந்ததியில் உள்ள அநியாயக்காரர்களுக்கு சேராது என்று கூறினான். இதையும் எண்ணி பாருங்கள். காபா என்னும் வீட்டை நாம் மக்கள் ஒதுங்கும் இடமாகவும் ஆக்கினோம். இன்னும் பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கினோம். இப்ராஹீம் நின்ற இடத்தை மகாமு இப்ராஹீமை தொழும் இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றும் நாம் சொன்னோம். இன்னும் என் வீட்டை சுற்றி வருபவர்கள், தனியாக அமர்ந்து தியானிப்பவர்கள், ருகு செய்பவர்கள், சுஜூத் செய்பவர்கள் ஆகியோருக்காக தூய்மையாக அதனை வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹீமிடம் இருந்தும் இஸ்மாயிலிடம் இருந்தும் உறுதிமொழி வாங்கினோம். இன்னும் நினைவு கூறுங்கள். இப்ராஹீம், இறைவா, இந்த பட்டணத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக. இதில் வசிப்போரில் யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பலவகை கனிவகைகளையும் கொண்டு உணவளிப்பாயாக என்று கூறினான். அதற்கு இறைவன் கூறினான், ஆம், யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவனுக்கு சிறிது காலம் சுக அனுபவத்தை அளிப்பேன். பின்னர் அவனை நரக நெருப்பின் வேதனையில் புகுத்துவேன். அவன் சேரும் இடம் மிகவும் கெட்டதே. இப்ராஹீமும் இஸ்மாயிலும் இவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது, எங்கள் ரப்பே, எங்களிடம் இருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறினர். எங்கள் ரப்பே, எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லீம்களாக்குவாயாக. எங்கள் சந்ததியினரிடம் இருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தினரை முஸ்லீம்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவித்தருள்வாயாக. எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே கருணையுடன் மிக மன்னிப்போனும்
அளவிலா அன்புடையவனாகவும் இருக்கின்றாய். எங்கள் ரப்பே, அவர்களிடையே உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை எழுந்திடச் செய்வாயாக. நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கோனும் பெரும் ஞானமுடையோனாகவும் இருக்கின்றாய். இப்ராஹீமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்பவனை தவிர. நிச்சயமாக நாம் அவரை தூய்மையாளராக இவ்வுலகில் தேர்ந்தெடுத்தோம். அவர் மறுமையில் சாலிகான நல்லடியார் கூட்டத்திலேயே இருப்பார். இன்னும் அவரிடம் அவருடைய இறைவன் என்னிடம் முற்றிலும் வழிபட்டவராக சரணடையும் என்று சொன்னபோது, அவர், உலகங்களுக்கெல்லாம் இறைவனாகிய உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக சரணடைந்தேன் என்று கூறினார். இதையே இப்ராஹிம் தம் குமாரர்களுக்கு வசியத் உபதேசம் செய்தார். யாக்கூபும் இவ்வாறே செய்தார். அவர் கூறினார், என் குமாரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு சன்மார்க்கத்தை இஸ்லாமை தேர்ந்தெடுத்துள்ளான். நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணிக்காதீர்கள். யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா? அப்பொழுது அவர் தம் குமாரர்களிடம், எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என கேட்டதற்கு, உங்கள் நாயனை, உங்கள் மூதாதையர் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் நாயனை, ஒரே நாயனையே வணங்குவோம், அவனுக்கே முற்றிலும் வழிபட்ட முஸ்லீம்களாக இருப்போம் என கூறினர். அந்த உம்மத் சமூகம் சென்றுவிட்டது. அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே. அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள், நீங்கள் நேர்வழியை அடைவீர்கள் என்று. நீங்கள் கூறுங்கள், அப்படி அல்ல, நேரான வழியை சார்ந்த இப்ராஹீமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம். இணை வைக்கும் முஷ்ரிக்குகளில் நின்றும் அவர் இல்லை. மோமீன்களே, நாங்கள் அல்லாஹ்வையும் எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், இன்னும் அவர் சந்ததியினருக்கு இறக்கப்பட்டதையும், மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டதையும், இன்னும் மற்ற நபிமார்களுக்கும் அவர்களின் இறைவனிடம் இருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்புகிறோம். அவர்களில் நின்றும் ஒருவருக்கு இடையேயும் நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம். இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபடுகிறோம் என்று கூறுவீர்களாக. ஆகவே நீங்கள் ஈமான் கொள்வதைப் போல் அவர்களும் ஈமான் கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழியை பெற்றுவிடுவார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் இருக்கின்றனர். எனவே அவர்களின் கெடுதல்களிடம் இருந்து உம்மை காப்பாற்ற அல்லாஹ்வே போதுமானவன். அவன் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் எல்லாம் அறிந்தோனுமாக இருக்கின்றான். இதுவே அல்லாஹ்வின் வர்ணம், ஞான ஸ்நானம் ஆகும். அவ்வர்ணம் கொடுப்பதில் அல்லாஹ்வை விட அழகானவர் யார்? அவனையே நாங்கள் வணங்குகின்றோம் என கூறுவீர்களாக. அல்லாஹ்வை பற்றி நீங்கள் எங்களிடம் தர்க்கிக்கிறீர்களா? அவனே எங்கள் ரப்பும் உங்கள் ரப்பும் ஆவான். எங்கள் செய்கைகளின் பலன் எங்களுக்கு, உங்கள் செய்கைகளின் பலன் உங்களுக்கு. மேலும் நாங்கள் அவனுக்கே கலப்பற்ற ஈமான் உடையவர்களாக இருக்கின்றோம் என்று நபியே அவர்களுக்கு நீர் கூறுவீராக. இப்ராஹீமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாக்கூபும் இன்னும் அவர்களுடைய சந்ததியினர் யாவரும் நிச்சயமாக யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்களே என்று கூறுகிறீர்களா? நபியே நீர் கேட்பீராக, இதை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியுமா அல்லது அல்லாஹுவுக்கா? அல்லாஹுவிடம் இருந்து தன்பால் வந்திருக்கும் சாட்சியங்களை மறைப்பவனை விட அநியாயக்காரன் யார்? இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை. அந்த உம்மத் சமூகம் சென்றுவிட்டது. அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே. அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். மக்களில் அறிவியினர்கள் கூறுவார்கள், முஸ்லிம்களாகி அவர்கள் முன்னர் நோக்கியிருந்த கிபிலாவை விட்டு திருப்பிவிட்டது எது என்று. நபியே நீர் கூறும், கிழக்கும் மேற்கும் அல்லாஹுவுக்கே உரியவை, தான் நாடியவரை அவன் நேர்வழியில் நடத்திச் செல்வான் என்று. இதே முறையில் நாம் உங்களை ஒரு